உறவுகள் யாவருக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம அறிமுகப்படுத்தினவரும் கூட, ஆனால் வந்து நம்ம ஜூம் மீட்டிங் மூலம் அவரை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்போ தான் முத முத நேரில் வந்து நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காரு. சென்னையை சேர்ந்த திரு காசிமேன் அவர்கள் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட ஆர்டிக்கல் வந்து அவர் எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் வந்து நிறைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த புஸ்தகத்தை கிஃப்ட் கொடுத்து அண்ணன் நம்ம வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது, நாங்கள் அதை பின்னாடி சொல்கிறோம். அதனால் அந்த புஸ்தகத்தை அவருக்கே நாங்கள் பரிசாக முதல்ல கொடுத்து அவர் வரவேற்கிறோம். இந்த புத்தகம் எதுக்காக கொடுக்குறன்ற காரணத்தை கண்டிப்பாக சொல்கிறோம். அதில் முக்கியமான காரணம் இருக்குது, ஹாட் நியூஸாக இருக்குது. நிச்சயமாக. இப்போ வந்து கேள்வியை வந்து நம்ம ஏதாச்சும் செய்ய யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற நபர் பார்த்திங்கன்னா திரு காசிமாயின். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானவர், அதுவும் ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானவர். அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவரோட ஃபேஸ்புக் லிங்க்கில் போய் பார்த்தாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அது காசிமாயின் ஃபேஸ்புக் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவர் ஃபேஸ்புக் லிங்க் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். அது ஆர்டிஐ மட்டும் இல்லை, ஆர்டிஐ மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட பல ஊழல்கள், புகார்கள், முறைகேடுகள் பலவற்றை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து இதில் முக்கியமாக சொல்லக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் வைபவம். அதை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த அத்திவரதர் வைபவத்தில் பல முறைகேடுகள், ஊழல்கள் பல ஓடிகளுக்கு நடந்ததை வந்து வெளிக்காட்டிய ஒரே நபர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் காசிமாய் மட்டும்தான் அதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் சமயத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இ பாஸ் இல்லாமல் வெளியில் வந்தாங்க. அந்த தகவலையும் வெளியில் கொண்டு வந்து இப்போ இது வந்து முடிஞ்ச விஷயம் நினச்சிக்கிறேங்க. இப்போ கரண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் கொடுங்க சகோ. இந்த புத்தகத்தை கொடுத்து சகோதரரை வரவேற்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜூனியர் விகடன் இந்த வாரம் புத்தகத்தில் வந்திருக்க ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, மதுவால் புனிதமானதா செல்லாத ரூபாய் நோட்டு. அவர் எழுதின ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் எழுதுனது காரணம் அவர் ஆர்டிஐ மூலமாக பல கோடி ஊழல்கள், ஒயின் ஷாப்பில் வந்து அந்த பண இலக்கம் அந்த சமயத்தில் வந்து நடைபெற்றிருக்கின்றதை கொண்டு வந்து அதை பற்றின முழு ஆர்டிக்கல் தான் அந்த ஜூனியர் விகடன் புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அந்த புத்தகத்தை வாங்கி அதை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிறப்பு அழைப்பாளரான காசிமாயன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ உங்களை பற்றின ஒரு அடிப்படை தகவல் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற, ஏன்னா இப்போ நிறைய பிரபலமானவர்கள் நிறைய ஆர்டிஐ, அதாவது ஒரு சாதாரண ஒரு 10-20 ஆர்டிஐ போட்டவங்க கூட பல விளம்பரங்கள் செஞ்சு பல மீடியாக்களில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து 3000 மனுக்கள் செஞ்சு பல கோடி ஊழல்களை வெளியில் கொண்டு வந்தோம், ஆனால் உங்களை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. காசிமாயினா தெரியும், ஆனால் ஆளை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ முத முதல்ல நம்ம சேனல் மூலமாக உங்களை வெளியில் காட்டுறோம். இவர் தான் காசிமாயன், பல கோடி ஊழல்களை தமிழ்நாட்டில் வெளிக்கொண்டு வந்த ஒரே நபர் இவர் தான். அதாவது நிறைய நபர்கள் இருக்காங்க, பெயர் சொல்லக்கூடிய நபர்களில் முக்கியமான நபர் இவரும். அவருடைய அனுபவம், ஆர்டிஐ அனுபவம், அவர் எந்த அளவுக்கு முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கார் அந்த தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய முதல் ஆர்டிஐ எப்போ போட்டார், அவரோட அனுபவம் என்ன, எதுக்காக போட்டார்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து 2015 காவல்துறை நண்பர்களால் தான் நான் வந்து அவங்களோட அதிகார துஷ்பிரயோகத்தாலையும் அவங்களோட அரவணைப்பால் தான் நான் இன்றைக்கி உருவாகியிருக்கேன். 2015 நம்ம ஒரு பண மோசடி சம்பந்தம் பாதிக்கப்பட்டிருந்த போது காவல் நிலையத்தை அனுப்பும்போது ஒரு மனு ஏற்பு சான்றிதழ் கூட எனக்கு வழங்குறதுக்கு வந்து அவங்க அதிகாரிகளுக்கு மனம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள் வந்து இன்று போய் நாளை வேண்டாம் அலக்கழிச்சாங்க. ஒரு நாள் கூட நான் சளைச்சதில்லை. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நமக்கான தீர்வு தேக்கி நம்ம போன்றக்காண்டி நான் தினசரி வந்து காவல் நிலையத்துக்கு காலையிலையும் மாலையில் வந்திருக்கேன். அப்போ அவங்களுடைய அதிகார செயல்பாடுகள் வந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தியாக இருந்தாலும் இந்த ஆர்டிஐன்ற சட்டத்தின் மூலமாக செயல்படாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகளை செயல்பட வச்சேன். என்னுடைய சொந்த விஷயங்களை தாண்டி சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களையும் ஆர்டிஐ மூலமாக அம்பலப்படுத்தலான்றது கற்றுக்கிற ஆரம்பித்தது தான். 2016 சீரான முறையில் செயல்பட ஆரம்பித்தேன். இப்போ 2022 வரைக்கும் ஒரு 3000 மனுக்களை போட்டிருக்கேன். பல்வேறு துறைகளில், உணவு பாதுகாப்பு துறையில் எடுத்துக்கிட்டால் அந்த நாய்கறி இறைச்சி பறிமுதல் சம்மந்தமான விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதை எடுத்து டிஎன்பிசி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மோட்டர் வெஹிக்கிள் கிரேட் 2 இன்ஸ்பெக்டர் தேர்வுகள் நம்ம நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரம் டிஎன்ஹெச்பி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலையும் பார்த்திங்கனாக்கா ஒரே வீட்டு மனையை 2 நபர்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் மோசடியான ஆவணங்களை வச்சு விற்பனை செஞ்சதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊழல்கள் வந்து இந்த ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக அரசு நிர்வாகத்தை வெளிப்படையான தகவல்களை பெறுறது மூலமாக நடக்கிற ஊழலையும் அதிகாரிகளில் செய்யக்கூடிய தில்லுமுல்களையும் நம்ம அம்பலப்படுத்திடுவார்ன்றதை இது பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ஒரு போதையாயிருச்சு. மதுவுக்கு நம் தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்க இளைஞர்கள் மத்தியில் ஆர்டிஐ சட்டத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அதனால் வந்து 4 பொழுதும் மனுக்கள் எழுதி வந்து இந்த 18 ஒரு சட்டப்பிரிவு வந்து மிகப்பெரிய உள்ள பிரபலப்படுத்தி
தமிழ்நாடு தகவலாணையமே இப்போ 18 செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனுக்கள் வந்து 163 மனுக்கள் வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் சிபி பெட்டிஷன் புகார் மனுக்களாக நிலுவையில் இருக்குது. இது இந்திய குடியரசுத் தலைவர் அலுவலகத்து வரைக்கும் தெரியப்படுத்தி இப்படி என்னுடைய வழக்கு மனுக்கள் வந்து இப்போ பட்டியலிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் தராமல் ஏமாத்துகிற பொதுத்தொழர்களும் கெட்ட எண்ணத்தில் கூட்டு சேர்ந்து மேல்முறையீட்டில் கூட்டு சேர்ந்து தகவல் தராமல் ஏமாத்தின பொதுத்தொழர்களுக்கும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதே போல் நீதிமன்றத்துலேயும் தலைமை தகவல் ஆணையர் வந்து ஒருதலை பட்சமாக விசாரணை பிரைமரி என்கொயரியே பண்ணாமல் ஒரு தவறான உத்தரவு போடுறாங்க, நடவடிக்கை எடுக்க தயக்கப்படுறாங்க, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன். வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதனால் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்க இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி சட்டத்திற்கு அடிமையானவங்களாகும் உங்களால் 4 சமுதாயத்தினால் ஊழலை அம்பலப்படுத்த முடியும். உங்கள் பகுதியில் இருக்க மக்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய நிவாரணங்கள் சலுகைகள் உங்களுடைய தேவைகளை வந்து சட்டப்படி சாதிக்கலான்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நான் வந்து உங்களை முத முதலாக உங்கள் இல்லத்தில் வந்து உங்கள் ஏரியாவில் சந்திக்கும் போது அப்போ நீங்கள் மேற்கோள் காட்டினது ரெண்டு துறைகளை, ஒன்று உணவு பாதுகாப்பு துறை, இன்னொன்று காவல்துறை. இந்த ரெண்டு துறையிலையும் பெரும்பாலானோர் ஆர்டிஐ போட்டிருக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ரோட்டில் பார்க்குற பெட்டி கடையில் முதற்கொண்டு சரியான உணவு விற்பனை செய்யலைன்னா நம்ம கலப்படம் இருந்தாலும் நம்ம புகார் தெரிவிக்கலாம். ஆனால் இதுவரை யாரும் பண்ணியிருக்க மாட்டோம். 5-star ஹோட்டல் வர இருந்துச்சுன்னா தாராளமாக புகார் பண்ணலாம், ஆனால் அதில் யாரும் கை வைக்க மாட்டாங்க. காவல்துறை கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க. நம்ம இதுக்கு வம்பு ரோட்டில் வரவை பிடிப்பாங்க, வேறு பொய் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பல சிந்தனைகளில் இருக்கிறாங்க. அது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு துறையை தான் நீங்கள் அதிகமாக நோண்டுறீங்க. அது அதிலிருந்து பல முறைகேடுகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துருக்கீங்க, பல செயல்படாத அதிகாரிகளையும் செயல்பட வச்சுருக்கீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு சொன்ன ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவிலே அரிசி ஒன்று வாங்கி ஒரு மூட்டை அரிசி வாங்கி சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணதை ஏற்றுக்கிற மாட்டேன்னதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவர்கிட்டருந்து அந்த மளிகைக்கடை ஓனர்கிட்டருந்து நீங்கள் இழப்பீடு வாங்கினதாக வேறு சொன்னீங்க. இது வந்து இப்போ நம்ம சாதாரண நம்ம ஏரியாவில் இருக்க கடையிலே கொண்டு போய் அரிசி வாங்கினோம்னா அரிசி சரியில்லைன்னு கொண்டு போனால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கடையோட உணவு பாதுகாப்புத்துறையை சம்மந்தப்படுத்தி புகார் செஞ்சு இழப்பீடு பெறலான்றதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதை பற்றி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அது நம்ம வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எதுவுமே இலவசமாக கொடுக்கப்படுது. தனியார் கடையில் நம்ம ஒரு கன்சியூமராக பொருள் வாங்கும்போது பணம் கொடுத்தா வாங்குகிறோம். அந்த பொருள் தரமில்லைன்னு போது அறியும் போது அந்த இதை நம்ம சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டும் போது வந்து கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கறிஞரை வச்சு 7 crore வந்து 1 crore டிஃபர்மேஷன் போடுன்னு சொல்லி நமக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து அந்த வாங்கிய உணவுப் பொருள் அரிசிக்கு வந்து முறையாக எஃப்எஸ்ஐ உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு எஃப்எஸ்ஐ உரிமம் கொடுக்கப்படலை. ரெண்டாவது கொடுக்கப்பட்ட அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு விதமான அரிசி இருக்குது, கீழே ஒரு விதமான அரிசி, இரண்டு விதமான அரிசியில் வந்து அவங்க கலப்படம் பண்ணி தான் வித்துருக்காங்க. அதை தொடர்ச்சியாக வந்து உணவு பாதுகாப்புத்துறையில் நம்ம புகார் கொடுத்தோம். அந்த கடையை ஆய்வு பண்ணப்போ அந்த கடையில் தரமற்ற உணவுப் பொருள் விற்கிறாங்கன்றது லேபர் அறிக்கைக்கு பகுப்பாய்வுக்கு அனுப்பி மிஸ்பிராண்டான பொருளை விற்கிறாங்கன்னு சொல்லி 40,000 அபராதம் போட்டிருந்தாங்க. கன்சூமர் கோர்ட்டில் நம்ம வழக்கு போட்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த கடையை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பூட்டிட்டு கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாங்குகிற ஒவ்வொரு உணவுப் பொருளுமே உணவு பாதுகாப்பு தரங்க சட்டத்துக்கீழே எஃப்எஸ்ஐ உரிமம் பெற்று தான் இருக்கணும். நிறையா கடையில் வாங்குகிற உணவுப் பொருளுக்கு எஃப்எஸ்ஐ உரிமமே இல்லை. அதனால் கலப்படமான உணவுப் பொருள் சாப்பிடும்போது நமக்கு அதுக்கு எதிர்வினையாக வந்து பல விதமான நோய்கள் வந்து நமக்கு வருது, நமக்கே தெரியாது. அதனால் நம்ம காசு கொடுத்துட்டு வாங்குகிற உணவுப் பொருட்கள் வந்து முறையாக எஃப்எஸ்ஐ இருக்கா, அது கரெக்டான பகுப்பாயில் இருக்கா, எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்க வேண்டியது ஒரு கன்சூமருடைய உரிமை. அதில் குறைபாடு இருக்குது, கடைக்காரங்க மாற்றி தரலனா நம்ம கன்சூமரில் இழப்பீடு கேட்கலாம். அதே போல் கிரிமினல் ஆக்ஷன் வந்து புட்சேப்டி ஆஃபீஸர்கிட்ட புகார் கொடுத்து அந்த உணவு மாதிரியை வந்து பகுப்பாய்வுக்கு அனுப்பணும். இன்றைக்கி நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்ட புகார் கொடுத்தனே அந்த பொருளை கண்டுபிடிச்சி அழிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு கரப்ஷனோ ஒரு தவறோ பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அந்த உணவு மாதிரினால என்ன பாதிப்புன்றதை அவங்க லேபுக்கு அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்தால் தான் கன்சூமருக்கு வந்து தரமான உணவுப் பொருளை வந்து வணிகர்கள் விற்க வருவாங்க. அதுக்கான முயற்சிகளை தான் வந்து நம்ம வந்து முன்னெடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஆர்டிஐன்ற சட்டமும் நமக்கு பயன்படுது. அவங்க பகுப்பாய்வுக்கு அனுப்பிய ரிப்போர்ட் என்னென்னு நம்ம கேட்கும் தான் அந்த பகுப்பாய்வு ரிப்போர்ட் வந்து தரமற்ற உணவு வச்சுருக்கான்னு நமக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில் தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ நீங்கள் அதிகமாக நோண்டக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறையும் சரி காவல்துறையும் சரி உங்களை நேரடியாக சம்மந்தப்பட்ட துறை, நீங்கள் நேரடியாக அதில் சம்மந்தப்பட்டு உங்கள் மன உளைச்சலாகி அதனால் நீங்கள் அது ரெண்டு துறையை தான் நீங்கள் அதிக ஆழமாக நோண்டியிருக்கீங்க. அது போக வேறு எந்தெந்த துறைகளில் நீங்கள் ஆழமாக நோண்டி பல ஊழலில் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு வீட்டு வாரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2006 ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டு மனை விற்கிறாங்க, காலிமனையை. அதோடைய இடத்த மதிப்பு வந்து ஒரு 10 lakh இருக்குது. அதே ஒரு 6 கழிச்சு 7 கழிச்சு இன்னும் அதே மனையை வேறொரு நபருக்கு விற்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4G அவங்களை உருவாக்குறதுக்கு சமம். இது ஒரு கிரிமினல் குற்றத்துக்கான தண்டனை. அரசாங்கத்தால் விற்கப்படக்கூடிய காலிமனையே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வந்து கேஜே நகர் டிவிஷனில் அத்திப்பட்டுன்ற ஏரியாவில் வந்து விற்கிறதுல வந்து இந்த மாதிரி முறைகள் நடந்திருக்கு. நம்ம ஆர்டிஐயில் வந்து அம்பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி தகவல்கள் வந்து நமக்கு விசில் ப்ளோவர் சோர்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க நம்மளை அணுகும் போதோ இல்லை சம்மந்தப்பட்ட துறையில் தெரியப்படுத்தும் போதோ அதை நம்ம ஆதாரபூர்வமாக ஆவணங்களை சேகரித்தப்பறம் தான் நம்ம தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகை செய்திகளுக்கு கொடுக்குறோம், துறை நடவடிக்கைகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
அப்பும்போது தமிழ்நாடு வீட்டு வசதியாரும் அப்படி தான் பண்ணோம். டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துலேயும் 2018 எக்ஸாமில் வந்து 33 பேர் வந்து முறைகேடு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஆர்டிஐயில் கேட்டிருந்தப்ப டிஎன்பிசி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பயிற்சி அடிப்படையில் யாருமே எடுக்கல வேலைக்கு, நாங்கள் எல்லாத்துக்கும் அனுபவத்தை தான் வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேர்வு பண்ண 33 பேரில் 9 பேர் வந்து பயிற்சி அடிப்படையில் தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஒரு நபர் முதல் வரிசை எண்ணில் முதல் பேரில் இருக்கக்கூடிய நபர் வந்து கட்டாப் மதிப்பெண் வந்து குறைவாக இருக்குது, அவர் ஃபெயிலாகிருக்கார். இது நீதிமன்றத்து வரைக்கும் போய் 2020 அந்த 33 தேர்வு ஆணையம் வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு ரத்து செஞ்சுருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு வரைக்கும் அந்த தேர்வு ரிசல்ட்டில் வந்து பல சந்தேகங்களும் அதோடைய தீர்வு நிகழும் கிடையாமல் அந்த தேர்வு வந்து மிகவும் தாமதப்படுத்திட்டு வருது. இதன் தொடர்ச்சியாக சரி ப்ரீவியஸ் எக்ஸாம் எப்படி நடத்திருக்காங்கன்னு சொல்லி 2012 பார்க்கும்போது, இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஆவணத்தில் ரெண்டு பேர் மோசடியாக ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ஆவணங்களை கொடுத்து பணியில் செஞ்சுருக்காங்க நமக்கு ஆர்டியில் தெரிய வந்திருக்கு. நடவடிக்கைக்காக கவர்னர்கிட்ட நம்ம பவர் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த முறைகேடாக சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் இப்போ பணியில் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க 2012 எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமில் எம்யூ கிரேட் 2 இதில் வந்து தேர்வாகிறாங்க. 2016 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுலேயே அவளை போட்டிருக்கு 9வது பேராகிராஃபில் போட்டுறாங்க, இவங்களுடைய கல்வித் தகுதியிலையோ இவங்களை ஓட்டுநர் உரிமத்தில் பின்காலத்தில் வந்து ஏதேனும் புகாரோ குற்றச்சாட்டு வரும் பட்சத்தில் இந்த பணி நியமனம் ரத்து செய்யப்படும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க 2016 சேர்ந்து இப்போ 2016 வருஷம் பணியில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உரிமையே ஒரு சந்தேகத்தையும் ஒரு மோசடியான ஆவணம்ன்ற கேள்விக்குறி இருக்கும்போது அவங்க எப்படியான உரிமங்களை வந்து வார பப்ளிக் கொடுப்பான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் வந்து இது சம்மந்தமாக உள்துறை செயலாளருக்கும் கவர்னர்களுக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இதில் நிறையா முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆணையத்திலும் இது வந்து விசாரணையில் இருக்குது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான்றதை நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த முறைகேடாக பயன்படுத்திய ஆவணங்கள் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆவணங்களை உருவாக்கப்பட்டதா, அல்லது வேறு ஒரு நபருடைய ஆவணங்களை வந்து திருத்தி இவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்களா அந்த ஆவணங்களை? இப்போ நம்ம கண்டறிஞ்சிருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து ஃபீமேல் ஆஃபீஸர் வந்து ராஜராஜேஸ்வரின்றவங்க வந்து அவங்க ரெட்டி ஹில்ஸ் ஏரியாவில் பகுதி அலுவலகமாக குமுடி புண்டியில் அவங்க வந்து எம்இ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, மோட்டார் வாகன ஆய்வாளர்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆவணங்கள் வந்து முழுக்க முழுக்க வேறொருடைய ஆவணத்தை, அது ஆணாக இருக்கக்கூடிய ஆவணத்தை வந்து எழுதா பேனாவால் திருத்தம் செய்யப்பட்டு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க குற்ற செயலுக்கு ஈக்குவலான 420 7 வருடம் கடன் தண்டனை கொடுக்கக்கூடிய செயலை அவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஜெனியூனிஸ் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அந்த காலகட்டத்தில் ஆர்டிஓ இருந்த அதிகாரிகளும் இதுக்கு உடஞ்சாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சொல்கிற ரீசன் வந்து டைப்பிக்கல் மிஸ்டேக்ன்றாங்க. டைப்பிக்கல் மிஸ்டேக்னால் ஓட்டுநர் உரிமத்தில் பேனாவால் கிறுக்க முடியாது. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சு அவங்க குறுக்கோளியில் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இன்னொரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து அவருக்கு 25/11/1996 வழங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 25/11/1996 வழங்கப்பட்ட உரிமை லிஸ்ட்டில் வந்து நாமக்கல் ஆர்டிஓ ஆஃபீஸை செக் பண்ணும்போது அவருடைய பேர் அதில் இல்லை. அப்போ உரிமம் எடுக்காதவருக்கு எப்படி வந்து உரிமம் கொடுத்துருக்கான்ற சந்தேகம் எழுது. இந்த ஆவணம் மோசடியாக செஞ்சுருக்கான்றதை நம்ம புகாராக பதிவு பண்ணியிருக்கோம். விசாரணை பெண்டிங்கில் இருக்குது. அந்த விசாரணை வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க பணி நியமனையை ரத்து பண்ணலாம். அப்படி பண்ணும் பட்சத்தில் தான் சரியான நபருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியும். ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்து மூலம் நடத்தக்கூடிய தேர்வுகள் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். மதிப்பெண்கள் அடிப்படையும் சரி ஆவணங்கள் அடிப்படையும் அவங்களுக்கு சரியான நபருக்கு வேலை கிடைக்கின்றதுக்காண்டி தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பல பேர் மோசடி பண்ணி வேலைக்கு வந்திருக்கா, நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, ரகசிய தகவல். அந்த ஆவணங்களை சேகரிச்சிட்ருக்கோம், விரைவில் அதையும் நம்ம அம்பலப்படுத்துன்றதை நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இப்போ நம்ம கிராமங்களாக சரி நகரங்களாக இருந்தாலும் சரி அதிகபட்சமான இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி டிஎன்பிசி எக்ஸாமுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ணி இன்ஸ்டியூட் போய் படித்து ராப்பகலாக கண்ணு முழிச்சு படித்து மெரிட்டில் வந்து அதாவது பணம் கொடுத்து சேர முடியாமல் மெரிட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தகுதியே இல்லாத நபர்கள் அல்லது தேர்வாகாத நபர்கள் போய் இந்த மாதிரி சேரும்போது உயர் பதவியை வைக்கும்போது இதுக்கு படிக்கிறாங்களே இந்த எக்ஸாமுக்காக நான் அந்த லெவலுக்கு வரணும் மெரிட்லன்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாகவே இருக்கும். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய துறைகளில் ஆய்வு செஞ்சு பல முறைகேடுகளை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இது போக பேர் சொல்லக்கூடிய அல்லது இன்னும் பிரபலமான கூடிய ஆர்டிஐ மூலமாக வெளிக்கொண்ட தகவல் வேறு ஏதாச்சும் இருக்குது அவங்க இதில்? நமக்கு ரொம்ப பேர் சொல்லக்கூடியது கிரேட் அத்தியுரதர் ஆசீர்வாதத்தில் தான் பல ஊழல்கள் அம்பலப்படுத்திருக்கேன். கடவுளை தரிசனம் பண்ணோம், கடவுள் படத்தை பாக்கெட்டில் வச்சோம், கடவுளுடைய கோஷத்தை போட்டோம் இல்லாமல் அவருடைய 40 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய வைபவத்தில் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியிலும் குளறுபடி நடந்திருக்கு. பக்தர்கள் வந்து சென்றக்கூடியதில் இ பாஸ்லேயும் மிகப்பெரிய முறைகள் நடந்திருக்கு. இந்த பாஸ் வழங்கப்பட்டதில் மட்டும் அரசாங்கத்துக்கு ரெவன்யூ 1000 கோடி ரூபா கிடச்சிருக்கும். அதை சரியான திட்டமிடல் பண்ணாமல் துணிக்கடைகளுக்கும் நாக்கடைகளுக்கும் லோக்கல் பகுதியில் இருக்க வியாபாரிகளுக்கு கொடுத்து மிகப்பெரிய கருப்பு பணமாக வந்து மாற்றிருக்காங்க. இதனால் நேரடியாக அரசாங்கத்துக்கு வந்து வருவாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிக்க போன குழு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துருக்கு. அதாவது இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, முரண்பட்ட பதில் ஆர்டிஐயில் கொடுத்துருக்கான்றக்காண்டி இந்து அறநிலையத்துறையில் ஒரு குழு போடுறாங்க. நமக்கு ஆர்டிஐயில் ஃபஸ்ட்டு கொடுத்ததில் டேட்டாவில் வந்து 1,200,000 பேர்கிட்ட பக்தர்கள் வந்து போனதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 800,000 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு 400,000 பேர் குறையிறாங்க. கண்டுபிடிக்க போன குழு போய் எப்படி 400,000 பேர் குறைச்சாங்களா, இல்லை 1,200,000 பேருக்கு மேலே அதிகமாக இருக்கான்ட்டு இப்போ இதை கண்டுபிடிக்கிறது தனியாக ஒரு குழு போட வேண்டிய அவலம்பம் இருக்குது.
அது சம்மந்தமாக நம்ம அமைச்சர்ட்டி நம்ம நேரடியாக சொல்லியிருக்கோம். அவரும் சட்டசபையில் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அத்தியவர விபத்தில் பல கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாகவும் இழப்பு ஏற்பட்டுருக்கு, மறைமுகமும் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. மாவட்ட நிர்வாகத்திலும் சரி, அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடன்பட்டு தான் இந்த முறைகேட்டை அரங்கேற்றிருக்காங்க. ஆட்சியில் மாறினாலும் காட்சியில் மாற முடியாத ஒரு அவலநிலை இருக்குது. கடவுள் பேரை சொல்லிகிட்டு இருக்கும், உண்மையில் சேவை செய்கிறா இருந்தால் கண்டிப்பாக அவர்களை தண்டிக்கப்படணும், நீதிமன்றத்தில் உங்களை நிறுத்தப்படன்றது தான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அத்திவரத வைபவத்தில் இவ்வளோ கோடி ஊழல் சொல்கிறீங்க, அது வந்து எந்த குறிப்பிட்ட ஒரு செயலால் ஏற்பட்டது? பாஸ் வழங்கினதில் மட்டும் இந்த ஊழல் வந்திருக்கு? ஏன்னா இப்போ நம்ம டிவியில் பார்க்கும்போது விஐபி பாஸு, விவிஐபி பாஸ்லாம் நிறைய இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் நீங்கள் போட்ட ஆர்டிஐ பற்றின ஒரு தகவல் வந்து நியூஸ் 18 சேனல்லையே ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ரெண்டு முறை மூணு முறை. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கொடுத்த பதிலில் விஐபி பாஸ் நாங்கள் கொடுக்கவே இல்லை, விவிஐபி பாஸ் நாங்கள் கொடுக்கவே இல்லை நாங்கள். ஆனால் அப்போ வந்த தகவலில் பார்த்தீங்கன்னா, அந்த பீக்கில் போய்கிட்டு இருந்த சமயத்தில் விஐபி பாஸ் இவ்வளோ அடிச்சிருக்கோம், இவ்வளோ ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறோம், விவிஐபிஎஸ் இவ்வளோ பாஸ் வந்திருக்கு இவ்வளோ சொல்லலாம். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ சொன்ன தகவலையும் அப்போ கண்டிப்பாக நியூஸில் போட்ட தகவல் இருக்கும். இப்போ சொல்கிறப்போ உங்கள்கிட்ட வந்து கொடுத்த பதிலில் வந்து இல்லை, நாங்கள் அந்த மாதிரி விஐபி பாஸ்லாம் அடிக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்றில் மட்டும்தான் முறைகேடு நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் செயல்பாடுகளில் முறைகேடு நடந்திருக்கா? கடைசியாக ஒரு ரெண்டு கேள்வி. காவல்துறை சம்மந்தமாக நிறைய ஆர்டிஐ பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, காவல்துறை சம்மந்தமாக ஆர்டிஐயில் நம்ம என்னென்ன தகவலை கேட்கணும்?